வணக்கம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பழம் அப்படின்னா அது வந்து இந்த மாம்பழம் தான். இந்த மாம்பழத்துல எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடிய அந்த கொட்டையை பத்தி தான் பார்க்க போறோம். பெரும்பாலும் எல்லாருமே தூக்கி போடக்கூடிய இந்த கொட்டையினுடைய மருத்துவ குணங்கள் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து இந்த மாம்பருப்பை பெருசா யாரும் வீணாக்க மாட்டாங்க. இந்த மாங்கொட்டைகளை சுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பழக்கமும் கிடையாது, தெரியறதும் கிடையாது. மாம்பழத்தை விட ரொம்ப அதிகமான சத்துக்கள் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாம்பருப்புலதான். புரதச்சத்துக்கள், மாவுச்சத்துக்கள், கொழுப்பு சத்துக்கள், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், நார்ச்சத்துக்கள், ஃபேட்டி ஆசிட், பலவிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு உணவு இது. அதுலயும் குறிப்பா வந்து மெக்னீசியம் மாதிரியான சத்துக்கள் சில கொட்டை பருப்புகள்ல தான் அதிகமா இருக்கு. அது இந்த மாங் பருப்புகள்ல ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுலயும் வந்து மனிதர்களுக்கு அவசியமான பலவிதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவாகவும் இந்த மாம்பருப்பு இருக்கு. வைட்டமின் சத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ABCன்னு நிறைய சத்துக்கள் இந்த மாம்பருப்புல இருக்கு. குறிப்பா வைட்டமின் B12 சத்து அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்த ஒரு சிறந்த பருப்பு வகை இது. புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தாகவும் இந்த மாம்பருப்பு நமக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு. இந்த மாம்பருப்பு பார்த்தோம்னா துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது, ரத்த விருத்திக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு. இந்த மாம்பருப்ப நல்லா வந்து காய வச்சு பொடியாக்கி அந்த பொடியை வந்து தேன் கலந்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்காது. அந்த அளவுக்கு ரத்த விருத்திக்கு உதவக்கூடியதாகவும் இருக்கு. அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இது. அதே மாதிரி உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும், சில பேருக்கு வந்து நடுக்கம் அதிகமா இருக்கும், அது மட்டும் இல்லாம நாவரட்சிக்கும் நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்கக்கூடியதாகவும் இந்த மாம்பருப்புகள் இருக்கு. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்து இந்த மாம்பருப்புகள். அதே மாதிரி வாயில வரக்கூடிய புண், வயிற்றுல வரக்கூடிய புண்ணு, வலி, மலச்சிக்கல், மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு மருந்து. இந்த மாம்பருப்ப தேனோட கலந்து, அப்படி இல்லைன்னா நெய்யோட சேர்த்து, அப்படி இல்லைன்னா மோர்ல கலந்து சாப்பிடும் பொழுது மூலம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலும் விரைவா வெளிவர முடியும். கண் பார்வைக்கு சிறந்த ஒரு மருந்தாகவும் இருக்கும். அதுலயும் வந்து குழந்தைகளுக்கு, கணினி அதிகமா பாக்குறவங்களுக்கு இந்த மாம்பருப்பு தூள் வந்து நல்ல ஒரு மருந்தா வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ரத்த அழுத்தம், மனசோர்வு, ஹிருதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இந்த மாம்பருப்பு பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கும். நிறைய ஆய்வுகள் பார்த்தோன்னா உடல் பருமனுக்கு சிறந்த ஒரு மருந்தா இந்த மாம்பருப்பை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றத்தினால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த மாம்பருப்பு சிறந்த ஒரு மருந்தா துணை புரியுது அப்படின்றதையும் வெளியிட்டு இருக்காங்க. தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், நீரிழிவு, கல்லீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவு அப்படின்னு சொன்னா அது இந்த மாம்பருப்பா இருக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாம்பருப்பு தூளை தொடர்ந்து ஒரு 2 மாசம் சாப்பிடும் பொழுது உடல் பருமன் குறையிறது மட்டும் இல்லாம ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலும் வெளிவரவும் முடியும். நல்ல கொழுப்பு நிறைந்த ஒரு அற்புதமான உணவு அப்படின்னா அது இந்த மாம்பருப்பு. உடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புனால வரக்கூடிய கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு இந்த மாம்பருப்பு பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கு. ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொன்னா இந்த மாம்பருப்பு தூள் பெரிய அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கு. நம்மளுடைய தோள்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கையின் கூட எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இந்த மாம்பருப்பு தான். இந்த மாம்பருப்பை நல்லா அப்படியே நம்ம வந்து அரைச்சிட்டு முகத்துல நல்லா தேய்ச்சி ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து கழுவும் பொழுது முகத்துல இருக்கக்கூடிய அந்த கருந்திட்டுகள், பருக்கள், காயங்கள், கட்டிகள் மாதிரியான பிரச்சனைகள் ஆகும். நல்லா அரைச்ச அந்த தூள் மாம்பருப்பை நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கும் பொழுது தோல் சார்ந்த பிரச்சனைகள்ல நம்ம வந்து எளிமையா வெளிவரதுக்கும் அது உதவி செய்யும். முடி உதிர்வுக்கும் இளநறைய போக்குறதுக்கும் அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னா அது இந்த மாம்பருப்பு தான். இந்த மாம்பருப்பை கடுகெண்ணையோட சேர்த்து நம்ம வந்து கலந்து வெயில வச்சு எடுத்து அதை வந்து அன்றாடம் முடிக்கு தேய்க்கும் பொழுது விரைவா இளநறை மாதிரியான பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாம முடி உதிர்வு, பொடுகு சார்ந்த பிரச்சனையில இருந்தும் வெளிவர முடியும். தேங்காய் எண்ணெய், கடுகெண்ணெய், நல்லெண்ணெய ஒன்னா சேர்த்து அதோட வந்து இந்த மாங்கொட்டையை நம்ம வந்து சேர்த்து வெயில நல்லா காய வச்சு எடுத்து அந்த எண்ணெயை நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு பலனையும் எதிர்பார்க்க முடியும். இந்த மாம்பருப்பு தூளை பயன்படுத்தி ஒரு பற்பொடி தயார் பண்ணி வச்சுட்டு அதை பயன்படுத்தும் பொழுது பல்வலி மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து முற்றிலும் வெளிவரதுக்கு அது உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் இந்த மாம்பருப்பு தூள்ல செய்யக்கூடிய பற்பொடிகளை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையும் அது கொடுக்கும். பொதுவா வந்து நிறைய நாடுகள்ல பார்த்தோம்னா ஏதாவது கடிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிற அந்த கை குழந்தைகளுக்கு இந்த மாங்கொட்டைகளை அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. அவங்க இந்த மாங்கொட்டைகளை அப்படியே கடிச்சிட்டே இருப்பாங்க. சில வளரக்கூடிய குழந்தைகள் பார்த்தோம்னா மண்ணு அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த மாம்பருப்பு பொடிய தண்ணியில கலந்து கொடுக்கும் பொழுது அதெல்லாம் வெளிவரதுக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் இருக்கு. பெண்களுக்கு மாதவிடாய் நேரங்கள்ல அதிகமான ரத்தப்போக்கு இருக்கு, அப்படி இல்லைன்னா மத்த நாட்கள்ல அதிகமா வந்து வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து இந்த மாம்பருப்பு பொடிய தண்ணியில கலந்து அவ்வப்பொழுது எடுத்துக்கும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும்.
கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாம்பருப்பு சிறந்த ஒரு உணவாகவும் இருக்கு. தொண்டை வலி, வயிற்றுப்போக்கு, உடல்ல எங்கேயாவது வீக்கங்கள் இருக்குன்னா இந்த மாம்பருப்பை நல்லா அரைச்சிட்டு தயிர்ல கலந்து சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எளிமையா வெளிவர முடியும். குழந்தைகளுக்கு வயிற்றுல எங்கேயாவது புழு பூச்சிகள் இருக்குன்னா அவங்களுக்கும் இதை வந்து நம்ம தயிர்ல கலந்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். இனி இந்த மாம்பருப்புகளை வீணாக்காம சேகரிக்க தொடங்குவோம். இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கொட்டையை நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த காலத்துல எல்லாம் வந்து அதை வந்து அப்படியே வந்து அந்த விறகடுப்புல போட்டு அதை சுட்டு அதுக்கப்புறம் உடச்சு சாப்பிடுவாங்க. அது நல்ல ஒரு சுவையா இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாங்கொட்டைகளை நல்லா வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை உடச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த மாம்பருப்பை வந்து தூளாக்கி நம்ம வந்து நெய்யோட சேர்த்தும் சாப்பிடலாம், இல்லைன்னா வந்து தேனோட கலந்தும் சாப்பிடலாம், தண்ணியில தயிர்ல எதோட வேணாலும் கலந்து சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா துவையலாகவோ குழம்பாகவும் கூட வச்சு சாப்பிடலாம். மாம்பழத்தை விட அதிகமான சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த மாம்பருப்பை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான உணவு. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.